பாரதி கண்ணம்மாவுடைய இன்ற எபிசோட்ல பாரதியும் கண்ணம்மாவும் டென்ட்டுக்கு வெளியில உட்காந்து நிலாவ ரசிச்சுட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் தூங்கலான்னு படுக்கிறாங்க. அப்போ கண்ணம்மா அழறாங்க. பாரதி அழாத கண்ணம்மான கைய மேல போறாரு. உடனே கண்ணம்மாக்கு அவங்களுடைய சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் வருது. அதுல பாரதியோட அப்பா கண்ணம்மா கிட்ட தப்பா நடந்ததை நினைச்சு பாக்குறாங்க. உடனே கண்ணம்மா தள்ளிப்போ தள்ளிப்போன்னு பாரதியை பார்த்து கத்த, பாரதி கத்தாத கண்ணம்மா என்னாச்சு, யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க, முதல்ல கத்துறத நிறுத்துன்னு சொல்ல வீட்டுக்குள்ள இருந்து சௌந்தர்யா வெண்பா எல்லாருமே ஓடி வந்து என்னாச்சுன்னு பாக்குறாங்க. கண்ணம்மா திரும்ப திரும்ப தொடாத தொடாததனே கத்திட்டு இருக்காங்க. அப்ப செல்வம் வந்து என்னாச்சு தம்பின்னு கேக்குறாரு. பாரதி ஒண்ணும் இல்ல, கண்ணம்மாக்கு கெட்ட கனவு வந்திருக்கும் போல அதான் கத்துறான்னு சொல்றாரு. உடனே கண்ணம்மாவும் நார்மல் ஆகுறாங்க. எனக்கு என்னாச்சு, நான் ஏதாவது கத்துறானு கேக்க, ஒண்ணும் இல்ல கண்ணம்மா, நீ நல்லா தூங்கிட்டு இருந்தான்னு பாரதி சமாளிக்கிறாரு. அண்ட் செல்வம் கிட்ட நான் பாத்துக்கிறேன், நீ போங்கன்னு சொல்றாரு. உடனே ஷர்மிளா பாரதி ஒரு பைத்தியத்தை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான், வெண்பா வேணாம்னு சொன்னால இது அவனுக்கு வேணும்னு சொல்ல வெண்பா அப்பா அப்படிலாம் பேசாதன்னு சொல்றாரு. அப்புறம் எல்லாருமே தூங்க போறாங்க. இன்னொரு பக்கம் பாக்கியா சாந்தி கிட்ட அவங்க அப்பாவை நினைச்சு புலம்புறாங்க. இந்த வீடு வீடு மாதிரியே இல்ல, இது எப்படி பழைய நிலைமைக்கு கொண்டு வர போறோம்னு எனக்கு தெரியல. உங்க அப்பா உன் கல்யாணம் நினைப்ப கூட மனசுதான் உடஞ்சு போனாரே தவிர இவ்வளவு தூரத்துக்கு வரல, மனசு ரொம்ப உடஞ்சு போயிட்டாருன்னு சொல்றாங்க. உன்னே சாந்தி எல்லாம் சரியாயிடுமான்னு சமாதானப்படுத்துறாங்க. இன்னொரு பக்கம் கண்ணம்மா பாரதி தூங்க சொல்றாங்க. அதுக்கு பாரதி தூக்கம் வரல கண்ணம்மான்னு சொல்றாரு. உன்னே கண்ணம்மா என்னாலதானே, நான் அப்படி கத்தனதுனாலதானே உனக்கு தூக்கம் வரல, எனக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த பிரச்சனை இருக்கு, என்னால ஒரு ஆணோட நெருக்கத்தை ஏத்துக்கவே முடியாது, திடீர்னு ஏதோ கெட்ட கனவு மாதிரி அலற ஆரம்பிச்சிடுவேன், நீ கை போட்டதும் அப்படிதான் ஆயிடுச்சு, கொஞ்ச நேரத்துல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல பாரதின்னு சொல்ல, பாரதி சரி சரி ரிலாக்ஸ், இப்போ நீ எதுவும் சொல்லாத, அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்ல, உடனே கண்ணம்மா இல்ல பாரதி, கல்யாணமான முதல் நாளே உனக்கு ஒரு சங்கடத்தை கொடுத்துட்டேன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன மன்னிச்சிடுன்னு சொல்றாங்க. அதுக்கு பாரதி இதை போய் இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்க, எனக்கு தெரிஞ்சு இது ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமா தான் இருக்கும், என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல, சரி நீ உள்ள படுத்துக்கோ நான் வெளியில படுத்துக்கலன்னு சொல்ல, கண்ணம்மா வேணாம் பாரதி, எல்லாரும் என்னதான் தப்பா நினைப்பாங்கன்னு சொல்ல, என்ன விஷயம்னு நமக்கு தான் தெரியும், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நீ தூங்குன்னு பாரதி சொல்றாரு. இதோட இன்ற எபிசோட் முடியுது. அண்ட் நாளை எபிசோட் ப்ரோமோவும் போட்டிருக்காங்க. பாரதி வெளியில தூங்குறத சௌந்தர்யா பாக்குறாங்க, இதை பார்த்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இதுதான் நாளை எபிசோட வரப்போகுது.